Do that one dance, baby. That one dance. Hi friends, welcome to my channel. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா எக் நூடுல்ஸ் தான். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் நல்லா எண்ணெய் சூடானது பிறகு 3 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடயே ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிடலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஸ்டேஜில் 1 கப் அளவுக்கு பீன்ஸ் ஆட் பண்ணிடலாம். 1 கப் பீன்ஸுக்கு 3/4 கப்பு கேரட் ஆட் பண்ணியிருக்கேன். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி ஸ்டேஜில் நறுக்கி வச்சுருக்க முட்டைக்கோஸ் ஆட் பண்ணிடலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஸ்டேஜில் தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக மஞ்சள் தூள், காரத்துக்கு ஏற்ப மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஆல்ரெடி ஃபஸ்ட்டே நம்ம மிளகாய் ஆட் பண்ணியிருக்கோம், அதனால் கொஞ்சம் கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது நல்லா வேகட்டும், அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஸ்டேஜில் 1 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பொடி ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு காரம் கம்மியாக வேணும்னா நீங்கள் கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க பெப்பரை. இப்போது 1 ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் க்ரீன் சில்லி சாஸ் இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக. நான் இன்னைக்கு 400 கிராம் நூடுல்ஸ் எடுத்திருக்கேன், அதனால் 3 முட்டை எடுத்து நல்லா ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதையும் இது கூட ஆட் பண்ணிடலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வேக வச்சிருக்க நூடுல்ஸை இது கூட ஆட் பண்ணிடலாம். இதை எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப மிக்ஸ் பண்ணிங்கன்னா அந்த நூடுல்ஸ் எல்லாம் உடஞ்சி போயிடும், அதனால் ஸோ கவனமாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நூடுல்ஸையும் அந்த மசாலாவையும் திருப்பி திருப்பி வச்சுக்கோங்க. அப்படின்னா நூடுல்ஸ் கூட மசாலாவும் மிக்ஸ் ஆகும், நூடுல்ஸும் உடையாமல் கிடைக்கும். அதுக்காக நம்ம நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு. வாங்க இதை நம்ம சர்வ் பண்ணிடலாம்.
ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த எக் நூடுல்ஸை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாடி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி இருக்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனே கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல் என்கிற ஆப்ஷன் கொடுங்க.